சரி, இன்றும் நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் டிபி கிட்ஸ் நிகழ்ச்சி. சத்சரணியோடு சேர்ந்து, சத்சரணி தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த விசக் இப்பொழுது நெருங்கி இருக்கின்றது இல்லையா? என்ன விசக் என்றால் என்ன? பிறப்பு, இறப்பு, ஞானமடைதல், அந்த மூன்று நிகழ்வுகளையும் ஞாபகப்படுத்துவதாகத்தான் இந்த விசக் தினம் அமைந்திருக்கின்றது. இந்த விசக் தினத்தை நாங்கள் பக்திபூர்வமாக இந்த காலங்களிலே கொண்டாட இருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் இந்த காலப்பகுதியிலே விசக் நிகழ்வை ஞாபகப்படுத்துகின்ற நிறைய விஷயங்கள், அறிகுறிகள் இருக்கின்றன இல்லையா? அதில் ஒன்றுதான் இந்த விளக்கு. இது பௌத்த மதத்துடன் அதே போல் எங்களுடைய பாரம்பரியத்துடன் சம்பந்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. எங்கள் மத்தியிலே பக்தியை உருவாக்கும் வகையில், அதே போல் வெளிச்சத்தை ஏற்படுத்துவதிலே தான் இது முக்கியமான ஒன்று. அதனால் இன்று நாங்கள் அந்த விளக்கைத்தான் வரைய போகின்றோம். இலங்கையிலே கைப்பணி துறையிலும் கூட இது ஒரு முக்கிய விடயமாக கருதப்படுகின்றது. இதனால் நாங்கள் இதனை மறக்க முடியாது. இது களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு விளக்கைத்தான் நாங்கள் வரைய போகின்றோம். நன்றாக நீங்கள் இதனை அவதானியுங்கள். ரொம்ப வித்தியாசமான வடிவமைப்பாக இது இருக்கின்றது, அதனை பாருங்கள் என்று சொல்வதோடு நாங்கள் இப்பொழுது வரைய போகின்றோம். அந்த வரைவும் அப்போ சரி. முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், இந்த விளக்கில் முக்கியமான விஷயம்தான் அந்த வடிவமைப்பு. இந்த மாதிரி நாங்கள் முதல்ல என்ன செஞ்சு கொள்ளணும், இப்படி யூ வடிவில் நாங்கள் வரைஞ்சு கொள்ளணும் சரியா? வரைஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்துக்கிட்ட ஒரு டாட் ஒன்று வைங்க. வச்சு இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி இங்கே இருக்கிற கோடோட இணைச்சி கொள்ளணும். இங்கேயும் அதே மாதிரி நாங்கள் அடுத்த கோட்டோட இணைச்சி பாருங்கள். கொஞ்சம் டார்க் பண்ணிக்கொள்வோம். இதை வரைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த இந்த வட்டத்துக்கிட்ட கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி அடுத்த வட்டம் மறுபக்கம் தெரிகிற மாதிரிக்கு நாங்கள் கோட்டால் ஜாயின் பண்ணிக்கொள்ளணும் சரியா? சரிதானே? கொஞ்சம் டார்க் பண்ணிக்கொள்வோம் இதை. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த விளக்கில் கீழ்ப்பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, அது அப்படியே கீழே வைக்கிற மாதிரி அடிப்பகுதி. சரி, அதையும் நாங்கள் அந்த மாதிரி வரைஞ்சி கொள்வோம். இப்போ இங்கே இந்த விளக்கு எரியிற பகுதி என்ன, இந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த விளக்கில் நாங்கள் பார்த்துருப்போம் என்ன சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இதை இன்னும் அழகு படுத்தணுமாக இருந்தால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு வடிவமைப்பாக நாங்கள் வரைஞ்சி கொள்ளலாம் வட்டமாக. பாருங்கள், இதை நாங்கள் தாமரைப்பூ மாதிரி கூட நாங்கள் இந்த அடிப்பகுதியை காட்டலாம். பாருங்கள், வித்தியாசமாக வடிவமைப்பில் இந்த விளக்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போக போக சின்னதாக காட்டிக்கொள்ளணும். இப்போ இன்னும் என்ன செய்யலாம், இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் இதழ்களை கூட்டுறதுக்கு மாதிரி இடையிடையில் நாங்கள் வரைஞ்சி கொள்ளணும். பாருங்கள், இன்னும் வேணும்னா இந்த மாதிரி நாங்கள் இதழ்களை கூட்டிக்கொள்ளலாம். சரிதானே? பாருங்க, இந்த இதழ்களை இப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி கோடுகளை வரைஞ்சி அழகுபடுத்தி காட்டலாம்.
இப்படி வரைஞ்சு கொள்ளலாம் என்ன. அப்போ நாங்கள் அழகான ஒரு பூவை போல இதை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம் விளக்க. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், ரொம்ப வித்தியாசமான முறையில் இலகுவான முறையில் நாங்கள் இதை வரைஞ்சு கொள்ள இயலும். அப்போ நாங்கள் இதை அழகாக நிறந்துட்டி பார்க்க போகிறோம். நீங்களும் கவனமாக பாருங்க, வரைங்க, நிறந்துட்டுங்க. சரி, இது போல் நீங்களும் நிறந்துட்டி இதனை அழகுபடுத்தி கொள்ளையிலும் இந்த விளக்க வித்தியாசமான முறையில் இது அமைஞ்சிருக்கு. காட்டுவோமா, அழகாக இருக்குதான்னு பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அழகான ஒரு படைப்பை நாங்கள் இங்கே முன் வைத்திருக்கின்றோம். நீங்களும் இதே போல் வரைஞ்சி வித்தியாசமான முறையில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெசக் கார்டுன்ற நீங்கள் வரைஞ்சி இந்த மாதிரி அட்டைப்படமாக அனுப்பி வைக்கலாம். எனவே ஓவியம் என்பது எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு மாத்திரமில்லை, நிறைய விஷயங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கின்றது. எங்களுடைய யூடியூப் தளத்தை தொடர்ந்தும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்தும் விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். பாய் பாய்.